Sahib IBM. Dates, olive, honey and black seeds are divine food used by Prophet Muhammad. Your body will not be contaminated with black, bad disease if you use this constantly. எஸ், அது வந்து உண்மைதான். அது அது நீங்கள் இப்போ பேரிச்சம்பழம் அப்புறம் டைட்ஸு அப்புறம் தேன்லாம் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பல வகையான நோய்களை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் நீங்கள் அதை அழகாக தைரியமாக சாப்பிடலாம். சக்திவேல், உங்கள் கருஜீரகம் என்ன எப்படி தயாரிப்பது? அது விஷயமா கிளிப்பிங் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி முடிச்சு இருக்குது. அது வந்து அதை வந்து குடிசை தொழிலாக நிறைய மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா, இப்போ நாங்கள் ஓப்பனாக வந்து அந்த கிளிப்பிங் கொடுத்தோம் அப்படின்னிங்கன்னா அவங்களோட தொழில்கள் வந்து பாதிக்கும். இப்போ நாங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு ஃபுல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணுன்ட்டு இருக்கும். அது அதனால் நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸை காமிச்சு நீங்கள் எங்கள்கிட்ட ஃப்ரீயாக கிளிப்பிங் வாங்கிடலாம். ஆனால் வந்து மற்ற டிசீஸுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு உண்டான ஐடியாஸ் இல்லை. முக்கியமான டிசீஸ் வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் ஆஸ்துமா நோய்களுக்கும் அப்புறம் வந்து கேன்சர் நோய்க்கும். இந்த மூணு டிசீஸ் உள்ளவங்க எங்கிட்ட வந்து ஃப்ரீயாக மெயில் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த நீங்கள் உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் மெயில். அதுபடியாக நீங்கள் வந்து அதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதை தவிர உள்ள நோய்களுக்கு, செக்ஸுவல் டிசீஸுக்கு நீங்கள் தயவுசெய்து கேட்காதீங்க. அதை நம்ம தரமாட்டோம், ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து பே சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த பே சேனல்ல நம்ம கொடுப்போம். அந்த வழிக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ராமு ரங்கசாமி ஜீரா, தேங்க்ஸ் உங்க வீடியோக்கு சொல்லியிருக்காங்க சார். உங்களுக்கும் நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவி பப்பி சார், கருஞ்சீரகம் வச்சு ஹேர் ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணா சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்றாங்க, அது உண்மையா? அதாவது வந்து கருஞ்சீரகம் என்ன வந்து தயாரிக்கக்கூடிய முறைகளை நம்ம இன்னும் அப்லோட் பண்ணலை. அப்போ நம்ம போடும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஃபார்மெட்ல நீங்க கருஞ்சீரகம் என்ன ஹேர் ஆயில் தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. என்னென்னா, இவங்க போடுறது வந்து என்ன ஃபார்முலாவில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலா வந்து போட்டுக்கிட்டு வராங்க. அதில் வந்து நாங்கள் பதிவு பண்ணுறது எல்லாமே வந்து சித்தர்கள் பதிவு பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு வரோம். அதாவது சொந்த கருத்துக்கு இங்கே இடம் இல்லாததுனால நாங்கள் அது சம்மந்தப்பட்டது இருக்கும்போது உங்களுடைய உடம்பு வந்து வாத உடம்பு, பித்த உடம்பு, சிலேத்தம் உடம்புன்னு இருக்குது. அப்போ நீங்கள் எந்த உடம்புக்காரங்களா இருந்தாலும் ஃபிட் ஆகிறோம்னு நம்ம செய்வோம். அப்படி தான் அந்த ஃபார்முலா வந்து சித்தர்கள் அமைச்சிருப்பாங்க. அப்போ அது கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட் வராது. அதனால நீங்கள் மற்ற ஆயிலுக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. சந்திரலேகா நல்லசாமி சார், ஐ ஹாவ் பிசிஓடி அண்ட் ஒன் சைட் டியூப் பிளாக், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதாவது பிசிஓடிங்கிறது வந்து கர்ப்பப்பையில் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பக்கம், ஒரு பாகத்தில் வந்து அடப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி டிசீஸுக்கு நீங்கள் தைரியமாக எடுத்துக்கிடலாம். அந்த பிளாக்கை வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க.